पवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिं यतीनाम् अस्मत्सुरपरम्पराये नमः। ज्योतिरात्यधिष्ठानाधिकरणम், அந்த அதிகரணத்துல இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஜீவன் ஒரு அதிஷ்டாத்தா, அந்த மாதிரி அக்னியாதி தேவதைகள்லாம் ஒரு அதிஷ்டாத்தாக்கள். இந்த ரெண்டு அதிஷ்டாத்தாக்களும் சுதந்திரமாவே இந்திரியங்களை அதிஷ்டானம் பண்றாளா அல்லது பரமாத்மா தீனமா பண்றாளான்னு கேள்வி கேட்டுண்டு, பரமாத்மா தீனமாகத்தான் அவள் எல்லாம் அதிஷ்டானம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணினார். ஜோதிராத் திஷ்டானந்து ததாமரணாத் பிராணவதா சப்தா சசி நித்தியத்வா, அந்த அதிஷ்டானம் கூட நித்தியமா இருக்கும். எம்பெருமான் எப்பொழுதுமே நமக்கு எல்லாம் அந்தர்யாமியா இருக்கிறதுனால எப்பொழுதுமே அவன் அதிஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய அதீனமாத்தான் எல்லாம் இருக்கிறதுன்னு ரெண்டு சூத்திரங்கள்னால சாதிச்சு வச்சுட்டேன். இப்ப அதன் பேர்ல இந்திரியங்கள்ன்றது எது, இப்ப முக்கிய பிராணன் அப்படின்னு அதுவும் பிராணசப்தத்தினால சொல்லப்படுறது, இந்திரியங்கள் 11 அவைகளும் பிராணசப்தத்தினால சொல்லப்படுது. அப்படி இருக்கச்ச இந்த இந்திரியங்கள்ன்றது முக்கிய பிராணனோட சேர்ந்து அனைத்துமே இந்திரியங்கள் சொல்றதா, அல்லது இவைகள் வேற முக்கிய பிராணன் வேற இந்த இந்திரியங்கள் வேற அப்படின்னு சொல்லப்படுறதா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கு பூர்வபக்ஷம் நம்ம உடம்பு, நம்ம உடம்புல நமக்கு உபகரணங்கள் தேவையா இருக்கு, போகத்துக்கு உபகரணங்கள்லாம் தேவையா இருக்கு. நம்ம வந்து ஒரு வஸ்துவை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறோம், அப்போ கண்ணு தேவையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கானத்தை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்படுறோம், காது தேவையா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இந்திரியமானது தேவையா இருக்கு. அந்த இந்திரியம் இருந்தா தான் நம்மளால எதையும் ரசிக்கவே முடியும், எதையும் ரசிக்க முடியும். ஆகையினால இப்ப உபகரணங்கள் அப்படின்னு பாருங்கோ, அதுல முக்கிய பிராணனோ அல்லது இந்த இந்திரியங்களோ எல்லாமே உபகரணங்கள் தான். அதனால இவைகளும் கூட இந்திரியமா இருக்கணுமே, முக்கிய பிராணம் கூட இந்திரியமா இருக்கட்டும். இன்னொன்னு, இந்த பிராணன்ற பேர் இருக்கு பாருங்க, அது பிராணவாயு அஞ்சு இருக்குன்னு சொல்றமே, அதாவது பிராணங்கள் அஞ்சுன்றோம், அதுக்கு பிராணன் ஒரு சப்தம் இருக்கு. இந்திரியங்களையும் பிராணன் பிராணன் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஒரே சப்தம் இந்திரியங்களுக்கும் பொதுவாக இருக்கு, புராணனுக்கும் பொதுவாக இருக்கு, உபகரணத்துவத்திலையும் இதுவும் உபகரணமா இருக்கு அதுவும் உபகரணமா இருக்கு. அதனால கண்ணு மூக்கு காது இவைகள்லாம் எப்படி இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த பிராணன் இருக்கோல்லையோ முக்கிய பிராணன், அது கூட உபகரணமா இருக்கிறதுனால இந்திரியம்னு சொல்லலாம். ஏன்னா பிராணாஜு வாக்கியம் இருக்கு தேவா அப்படின்னா சொல்லி தேவ சப்தத்தினால இந்திரியங்களை சொல்றது, பிராணன் சொல்றது அது. பிராணாதிபன் பேரு ஜீவனுக்கு, பிராணாதிபன் இந்திரியன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பிராண சப்தத்தினால இந்திரியங்களை தான் சொல்றது அது. அதனால இந்திரியங்களுக்கும் பிராணம் பேர் இருக்கு, பிராணனுக்கும் முக்கிய பிராணனுக்கும் பிராணன் பேர் இருக்கு, அதனால எல்லாமே இந்திரியங்கள் தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அதில்ல, ஏன் அப்படின்னாக்க அது இந்திரியமா இருக்காது. முக்கிய பிராணன்றது முக்கிய பிராணன் தான், அது இந்திரியம் கிடையாது. மீதி எல்லாம் இருக்கே 11 அவைகள் தான் இந்திரியங்கள். அது எப்படி நீ சொல்ல, ஏன்னா அவைகளும் உபகரணங்கள் தானே இருக்கு, எல்லாமே உபகரணங்கள் தான். நம்ம உடம்பு இருக்க எடுத்துக்கோங்க, உடம்பு கூட நமக்கு உபகரணமா இருக்கு. ஜீவனுக்கு
உடம்பு கூட உபகரணமா இருக்கு. ஆனா இவைகளை வந்து உபகரணமா இருக்கிறதுனாலயே இந்திரியமா ஆயிடாது. அவைகள்லாம் எல்லாமே உபகரணங்களா இருந்தா கூட அவைகள் உபகரணம்ன்றதுனாலயே இந்திரியம் ஆயிடாது. காரணம், பிரதானமான காரணம், வேதம் என்ன சொல்லிட்டு போயிடுத்து ஆத்மீகாதச அப்படின்னுட்டு இந்திரியங்களை பதினொன்னா சொல்லிட்டு போயிடுத்து. இந்திரியங்களை பதினொன்னு வேதம் சொல்லிட்டு போயிடுத்து. அதனால பதினொன்னு சொல்லிட்டோம்னாக்க நீ பிராணனையும் சேர்த்துண்டா பன்னெண்டு ஆயிடும். அது வேதத்துல சொல்லப்பட்ட எண்ணிக்கை சங்கியா இருக்க பாருங்கோ, அதுக்கு விரோதமா போயிடும். என்னைக்கும் வேதத்துல சொன்ன தத்துவத்துக்கு விரோதமாக எதையுமே சொல்லக்கூடாது. வேதம் இதை மாதிரி நமக்கு சொல்லி தந்திருக்கு, பதினொன்னு தான் இந்திரியங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அதனால அதுக்கு விருத்தமாக சொல்லவே கூடாது. இன்னொன்னு ஒரு விஷயம், ஏதஸ்மா அஜாயதே பிராணஹ மனஹ சர்வேந்திரியானிச்ச அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது ஏதஸ்மாது இந்த பரமாத்மா கிட்டேந்து பிராணஹா ஜாயத்தே மனஹா ஜாயத்தே இந்திரியானி ஜாயந்தே அப்படின்னு இருக்கு. அதாவது பிராணனும் உற்பத்தி ஆகிறது, மனசும் உற்பத்தி ஆகிறது, இந்திரியங்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல பாருங்கோ, பிராணனும் இந்திரியம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்திரியானி ஜாயந்தேன்னு சொன்னா போருமே, எதுக்கு பிராணன்னு தனியா பிரித்து சொல்லணும்? ஏன் பிராணனை தனியா சொல்லணும்? தனியா சொல்றதுனாலயே இது வந்து முக்கிய பிராணன் வேற இந்திரியங்கள் வேற அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். உடனே அவன் கேள்வி கேட்குமா, ஏன் மனசு கூட தான் தனியா இருக்கு, மன பிராண ஏகஸ்மா ஜாயதே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானிச்சன்ற கொல்லியோ, அப்ப மனசு வேற இந்திரியங்கள் வேறனியா, மனசு இந்திரியங்களோட சேர்த்துக்கு தானே, அது தனியா சொல்லலையா? அந்த மாதிரி முக்கிய பிராணம் அப்படி இருக்கணும்னா அது தப்பு. மனசு ஏன் அதை மாதிரி சொல்லித்து அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கண்ணு மூக்கு இவைகள்லாம் இருக்கே மனசோட சேர்ந்த இந்திரியங்கள் தான் வேலை செய்யும். மனசு சேரலைன்னாக்க இந்திரியங்கள் வேலை செய்யாது. நான் யாரையோ ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பேன், ஆனா என் மனசு வேற எங்கேயாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என் கவனம் வேற எங்கேயாவது இருந்ததுன்னாக்க நான் யாரை பாக்குறனோ யார் சொல்றதை கேட்கறனோ அது என் மனசுல பதியாது. காரணம் என் மனசு வேற சேரலையே. அதனாலதான் மனசு இந்திரியம் இது ரெண்டும் ஒன்னா கேட்கணும், அப்பதான் ஞானம் வரும். அதனால இந்த பத்து இந்திரியங்களை காட்டிலும் மனசுக்கு ஒரு வைசிஷ்டம் சொல்லணும், அதுக்கோசரம் தனியா சொல்றது. அது அப்படி தனியா சொல்றதுனால மனசுங்கிறது வேறதான், இதர இந்திரியங்கள்ன்றது வேறதான், இந்திரியங்கள் தான் பயனும். ஆனால் அந்த பத்து இந்திரியங்களை காட்டிலும் மனசுங்கிறது கொஞ்சம் விசேஷமான இந்திரியம், அது அந்தர் இந்திரியம்னு பேர். அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம், இந்திரியம் அது. இந்த மனசை வச்சுட்டுதான் மீது இந்திரியங்களை எல்லாம் அடக்க முடியும். அதனால அதுக்கு விலக்ஷணம் சொல்றது. அதனால இந்த ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசு சர்வேந்திரியானிச்சேன்ற வாக்கியத்தினால மனசு பிராணன் இந்திரியங்கள் இவைகள்லாம் பரமாத்மா கிட்டேந்து உற்பத்தி ஆகின்றன தனியா சொல்லிடுத்து. அதனாலயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பிராணன் வேற இந்திரியங்கள் வேற. அதனால முக்கிய பிராணனே, முக்கிய பிராணனே இந்திரியங்களா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாவா, வந்து இந்திரியங்கள்லாம் உபகரணங்கள், பிராணனும் உபகரணங்கள் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அதுல என்ன தோஷம் அப்படின்னாக்க, நம்ம தூங்குறோம் பாருங்க, தூங்குற சமயத்துல இந்திரியங்கள் வேலை செய்யறது கிடையாது, அண்ணா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். காட நித்ர, ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல அவங்க கண்ணை நீங்க தர விழி எது பண்ணி பாருங்க, அப்ப கூட பார்க்க மாட்டான் அவன், அவனால பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி தூக்கம். அந்த மாதிரி நமக்கு நல்ல வாசனையா கெட்ட வாசனையா அவனுக்கு தெரியாது, சப்தமையே கேட்காது. என்ன என்ன விழி இடிச்சா கூட சரி அவ்வளவு நன்னா தூங்குவான் சில பேர். காரணம் என்ன, இந்திரியங்கள் வேலை செய்யல, ஆழ்ந்த உறக்கம் இருக்கிறதுனால அவளுக்கு தெரியல இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது. ஆனா தூங்குற சமயத்துல இந்திரியங்கள் வேலை செய்யாட்டா கூட பிராணன் மாத்திரம் வேலை செய்யறது. சுவாசம் இருக்கே,
சுவாச நின்றுமா அப்போ சுவாசம் நிக்காதே அது பாட்டுக்க சுவாசத்துல இருந்துட்டே இருக்கும் திருக்குட ஞானம் சாதிப்பேர் உபன்யாசம் ஸ்ரீமத் ராமாயணத்துல சுகசுத்த பரந்தபா அப்படின்னு திராட்டி சொல்ற பெருமாளை பத்தி திருவடி கிட்ட அதாவது அந்த சித்திரகூட பருவத்துல இருக்க காகாசுர வருத்தாந்தம் இந்த காகாசுர வருத்தாந்தம் சொல்ற சமயத்து இது சொல்ற சுகசுத்த பரந்தபா சுகசுத்தகன்றது அவன் தூங்குச்சு கூட அழகா இருக்கான் அவன் பகவான் ராம ஸ்ரீராமன் தூங்குற சைத்துல கூட ரொம்ப அழகா இருக்கான் அதே நம்மெல்லாம் சுவாமி ஆண்டவன் சாதிச்சாங்க நம்மெல்லாம் தூங்கச்ச அவர் தூங்குறேரா அல்லது திருநாடு எழுந்துள்ளேரா அப்படின்னு சந்தேகம் வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி அவ தூங்குவான்னு வாயா குழந்தை ஆனா ஸ்ரீராமன் அப்படி இல்லை சுகசுத்தனா இருக்கான் சுகமா அழகா தூங்குறான் அவன் தூங்குறதே தனி கலையோ இல்லையோ அவ்வளவு அழகா அவன் தூங்குறான் அப்படின்னுட்டு அங்க சாதிச்சாகும் ஆனா அந்த தூங்குற சமயத்துல கூட சுவாசத்தை வச்சுதான் நாம கண்டுபிடிக்கிறோம் இவன் ஜீவித்தனா இருக்கான் இவனுக்கு ஜீவனம் இருக்கு இல்லைன்னா அது தெரியாது தூங்குற சமயத்துல கூட பிராணனானது வேலை செய்யறது அதே இந்திரியங்கள்லாம் ஆழ்ந்த உறக்கத்துல வேலை செய்யறது கிடையாது இப்ப இது இந்திரியமானதுன்னு வச்சுக்கோங்க இதுவும் வேலை செய்யணுமா வேண்டாமா ஆனா வேலை செய்யலையே பிராணனும் இந்த இந்திரியங்கள்லாம் வேலை செய்யணும் செய்யல பிராணன் ஒண்டிதான் வேலை செய்யறது ஆகையினால அதுலயே வேறுபாடு இருக்கு அதனால இந்திரியங்களை பிராணன் சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி பிராணன் பிராணனும் உபகரிக்கிறது நமக்கு பிராணனும் உபகரிக்கிறது இந்திரியங்களும் உபகரிக்கிறது உபகரணமா இருக்கு எதுல உபகரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இந்திரியங்கள் எதுல உபகரிக்கும் அப்படின்னா நமக்கு ஞானம் உற்பத்தி ஆகணும் ஞானம் உற்பத்தி ஆகுறதுல அது நமக்கு உபகரிக்கிறது ஒரு கடத்தை பார்க்கிறோம் என் கண்ணால நான் கடத்தை பார்க்கிறேன் மனசும் கண்ணும் சக்ஷுந்திரியம் மனசேந்திரியம் இது ரெண்டும் கடத்துல நிலையா நிக்கிறது அப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கடத்தை பார்க்கிற சமயத்துல கடமகம் ஜானாமி அப்படின்னு எனக்கு ஞானம் வருது நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஞானம் வருது அதனால ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு இந்த இந்திரியங்கள்லாம் உபயோகப்படுறது ஒவ்வொரு வஸ்துவும் நான் தொடுகிறேன் தொடுதல் உணர்ச்சி எனக்கு வருது அந்த மாதிரி நான் காதால் கேட்கிறேன் நாக்கால் சுவைக்கிறேன் மூக்கால் முகர்கிறேன் எல்லாமே ஞான உற்பத்தி அந்த ஒவ்வொரு ருச்சி தெரிகிறதுக்கோ அல்லது கந்தத்தினுடைய சுபாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது வஸ்துவனுடைய ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஞானத்துக்கு உபகரணமாக இந்திரியங்கள் இருக்கு அந்த மாதிரிதான் கை கால் இவைகள்லாம் கூட அதனால இந்த மாதிரி இந்திரியங்கள் எதுக்கு உபயோகப்படும் உபகரணமானாக்க ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு தான் உபயோகப்படுறது ஞான உற்பத்தி அதுதான் இந்திரியங்களுடைய காரியமா இருக்கும் ஆனா முக்கிய பிராணனுடைய இது என்ன அப்படின்னா அந்த இந்திரியங்களையே தரிக்க வைக்கும் இந்த உடம்ப தரிக்க வைக்கிறது சரீர தாரணம் இந்திரிய தாரணம் இந்திரியம் இந்த உடம்புல நிலையா நிக்கணும் அப்படின்னாக்க பிராணன் வேணும் அப்ப அதுக்கு இந்த உடம்பு நிலையா நிக்கணும்னாக்க அதுக்கு பிராணன் வேணும் உடம்பையும் தரிக்கணும் அந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் தரிக்கணும் இந்த மாதிரி தரிக்க வேணும் என்ற அதுக்கு பிராணன் தேவை பிராணனுடைய உபகாரம் இப்படி இருக்கு இந்திரியங்களை தரிக்கும் உடம்ப தரிக்கும் இந்த பிரபஞ்சத்தையே நிக்க வைக்கிறது ஜீவராசிகளை அசேதனங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்னா இருக்க வைக்கிறது இது எப்பேற்பட்ட உபகாரம் ரெண்டுத்தினுடைய காரியங்களே வேற அனைத்து இந்திரியங்களும் உடம்பால் தரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு மூல காரணம் முக்கிய பிராணன் தான் அந்த முக்கிய பிராணன் இல்லைன்னாக்க முடியவே முடியாது சர்வேஷாம் அபிசேஷின பிராணசப்த நிர்தேஷா முக்கிய பிராணனோ இந்திரியங்களோ எல்லாத்துக்குமே பொதுவாக பிராணம் அப்படின்னு நிர்தேசம் இருக்கு குறிப்பிடப்படுறது கரணத்துவாச்ச உபகரணங்களாகவும் அனைத்தும் இருக்கு
ஆகையினால என்ன முக்கிய பிராணங்களும் கூட இந்திரியம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. சாத்தாந்தஸ்து சித்தாந்தம் என்னன்னா சிரேஷ்ட வதிரிக்தாக பிராணாக இந்திரியாணி சிரேஷ்டம் முக்கிய பிராணன் முக்கிய பிராணனுக்கு தவிர்த்து மீதி இருக்க பிராணங்கள் அவைகள் தான் இந்திரியங்கள். ஏன்னா தேஷ்வேவ இந்திரிய சப்த நிர்தேச அவைகளுக்கு தான் இந்திரியம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி நாம அந்த மாதிரி சப்தமானது இந்திரிய சப்தமானது அவைகளுக்கு தான் சக்ஷுராதி இந்திரியங்களுக்கு தான் இந்திரியம்னு பேரு. இந்திரியாணி தசைக்கே ஏகாதசம் மனசாத்த அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இந்திரியாணி தசை ஏக்கம் சே முதல்ல ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு மனசு ஒண்ணு பதினொன்னு ஏகாதசம் மனசாத்திர பதினொன்னாவது மனசா இருக்குது. இந்த மாதிரி ஸ்ருதிகள் என்ன ஸ்மிருதிகள் பகவத்கீதா புராணிகள் இவைகள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியங்கள் பதினொன்னு அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால இந்த மாதிரி நிர்தேசம்ன்றது பதினொன்னுக்கு தான், அது முக்கிய பிராணனை காட்டிலும் வேறுபட்டதுக்கு தான். அதனால முக்கிய பிராணம் இந்திரியம் ஆகாது. சரி, பிராணன் ஏன் இதை சொல்லணும்? அப்படியானாக இந்திரியம் தனியா சொல்ல வேண்டியதானே? முக்கிய பிராணம் உண்டு பிராணன் சொல்லலாம். இந்திரியங்களுக்கெல்லாம் பிராணன் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஏஷாமபி பிராணசத்த நிர்தேச பிராணாதீன வர்த்தித்வேன ஏஷாமபி இந்திரியங்களுக்கு கூட பிராணசப்த நிர்தேச பிராணசப்த நிர்தேசமானது பிராணன் அப்படின்ற சப்தத்தினால குறிப்பிடப்படுகிறது. அது காரணம் என்ன? பிராணாதீன வர்த்தித்வேன முக்கிய பிராணன் இருக்கு, அது அதீனமான செயல். இந்திரியங்கள்லாம் செயல்படுகிறது அப்படின்னாக்க பிராணன் இருந்தாதான் அவைகள்லாம் செயல்படும். பிராணன் இருந்தாதான் அவைகள்லாம் இந்த உடம்புல இருக்கும், இல்லாத போனா அவைகள்லாம் செயல்படாது. அதுக்கோசரம் தான் இங்க சொல்லப்படுறது பிராணன் அப்படின்னு சொல்றது. ஏன் அது இத மாதிரி இருக்கான்னா ஏன் இல்ல? ததாச ஸ்ருதி ஸ்ருதி சொல்றது சர்வே ரூபம் அபவன் ஏதோ தே சர்வே இந்த பிராணன்கள் இருக்க இந்திரியங்கள் இவைகள்லாம் ஏதோசீவ இந்த முக்கிய பிராணனுக்கு தான் ரூபம் அபவன் அதாவது பிராணாதீன பிரவிற்த்தியா இருக்குது. பிராணனுடைய செயல் எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்திரியங்களுடைய பிரவிற்த்திகள்ல பார்க்கலாம். இந்திரியங்கள் வேலை செஞ்சதுனாக்க பிராணன் இருக்குன்னு அர்த்தம். பிராணனை நேரம் பார்க்க முடியாது, முக்கிய பிராணனை பார்க்க முடியாது, இந்திரியங்களையும் பார்க்க முடியாது, எல்லாம் அணுதான். அது சொல்லியிருக்கோம். இப்ப முக்கிய பிராணனும் அணு இந்திரியங்களும் அணு, அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனுடைய ரூபம் என்ன அப்படின்னா இந்திரியங்கள் செயல்படுறத பார்த்து முக்கிய பிராணனுக்கும் ஒரே ரூபம் இந்த இந்திரியங்களுடைய செயல்தான். இந்திரியங்கள் செயல் இருக்குன்னாக்க முக்கிய பிராணன் அந்த மாதிரி வேலை செய்யறதுன்னு அர்த்தம். முக்கிய பிராணன் வேலை செய்யவே இந்திரியங்கள்லாம் முக்கிய பிராணன் வேலை செய்யறது இருக்குன்னு தெரியறது இந்திரியங்களுடைய செயல்கள்னாலதான். அதனால இந்திரியங்களுடைய செயலோ அல்லது செயலற்ற தன்மையோ அதுதான் ரூபமோ அரூபமோ அப்படின்றது. தஸ்மாத் ஏதா ஏதேன ஆக்கியாயந்தே தஸ்மாத் ஏதே ஏதேன ஆக்கியாயந்தே அதனால தஸ்மாத் இந்த மாதிரி பிராணாதீன பிரவர்த்தி இவைகளுக்கு இருக்கு இந்திரியங்களுக்கு. அந்த காரணத்தினால ஏதே இந்த இந்திரியங்கள் பிராணங்கள் ஏதேன ஆக்கியாயந்தே முக்கிய பிராண சப்தத்தினாலேயே இந்திரியங்களுக்கு கூட பிராணன்னு பேர் இருக்கு. அதனால பிராணாதீன பிரவர்த்தி தான் இது. பிராணாதீனமா இல்லைன்னாக்க அவர்களுக்கு பிரவர்த்தியே இருக்காது. அதனால பிராணன் அதுக்கு பேரு. இது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிவிடுச்சோம். இது ரூபம் அபவன் ஷரீரம் அபவன் ஷரீரமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப முதல்ல சொன்ன பாருங்க இந்திரியங்கள்லாம் அது நம்ம விழிச்சுட்டு இருக்கிறது ஞானத்தை உற்பத்தி பண்ணோம். அது ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு மூல காரணம் பிராணனா இருக்கு. பிராணன் இந்திரியங்கள்லாம் இந்த உடம்புனால தரிக்கிறதுக்கு உபகாரமா இருக்குது. பிராணன் இல்லைன்னா அதெல்லாம் தரிக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையோ. அது அதனால ரூபம் அபவன் ஷரீரம் அபவன் அதாவது தததீன வர்த்தையா அபவன் சரீரம்னா
ததவீன வித்தையாக விற்பினாக்க வியாபாரம்னு அர்த்தம், செயல்னு அர்த்தம், பிராணாதீனமான செயலை உடையதாக இருக்கும் இந்திரியங்களுக்கு எல்லாம். ஆகையினால இந்த பிராணன் அதுக்கு பேர் வந்தது. ஆக பேர் வந்ததுக்கும் சரி பிரவர்த்திக்கும் சரி அது மாதிரி செயல்லையும் சரி பரஸ்பர வேறுபாடு இருக்கு. ஆகையினால இந்திரியங்கள் வேற முக்கிய பிராணன் வேற அப்படின்னு சித்திக்கிறது. இப்ப சூத்திரார்த்தம் சாதிக்கிற சூத்திரார்த்தஸ்து சிரேஷ்டாது அந்நத்திர ஏ பிராணாக முக்கிய பிராணனை காட்டிலும் வேறுபட்ட எந்த எந்த பிராணசத்த வாக்கியங்கள் இருக்குதோ அவைகள்லாம் தே இந்திரியாணி, அவைகள்லாம் இந்திரியங்கள். ஏன்னா தேஷ்வேவ சத்யபதேசாத், அவைகளிடத்துலதான் இந்த பிராணன் உபதேசம் பண்ணப்படுறது, இந்திரியங்கள் உபதேசம் பண்ணப்படுறது. இந்திரியங்கள் சொல்லப்படுறதுன்னா அங்கதான், அதாவது முக்கிய பிராணனை காட்டுல வேறுபட்டது எது எது இருக்குதோ அவைகளிடத்துலதான் இந்திரியங்கள்னுட்டு வியபதேசம் விவகாரம் இருக்கு லோகத்துல. அதனால இது வேற அது வேறன்னு அர்த்தமாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சூத்திரம் இந்திரிய வியபதேசத்தை சொன்னார். அப்புறம் வேத சுருதே வைலக்ஷண்யாச்ச அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம் வேத ஸ்ருதி இருக்கு. என்ன வேத ஸ்ருதி? ஏதோஸ்மா அஜாயதே பிராணஹ மனசர்வேந்திரியாணி ச. இது இந்த மாதிரி இந்த பரமாத்மா கிட்ட இருந்து பிராணஹா ஜாயத்தே மனஹா ஜாயத்தே சர்வேந்திரியான ஜாயந்தே அப்படின்னு, இதுல சமணஸ்க இந்திரியேபியா பேதேன பிராணஸ்ய உற்பத்தி ஸ்ருதே. அதனால மனசோட கூடின மீது இந்திரியங்கள் பத்து இருக்கோல்லையோ, மனசோட கூடின பத்து இந்திரியங்கள் பதினொன்னு, இந்த பதினொன்ன காட்டிலும் பேதேன வேறுபட்டு பிராணசிய உற்பத்தி ஸ்ருதே, பிராணனுக்கு உற்பத்தியானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான் அந்த இடத்துல இருக்கு. இது ஒரு பேத ஸ்ருதிக்கு தான், உற்பத்தியானது இந்திரியங்களுக்கு மனதிற்கு அதனால முக்கிய பிராணனுக்கு தனித்தனியா இங்க சொல்றது. அதனாலையும் இது வேறுபட்டது, அது வேற இது வேறன்னு சித்திக்கிறது. அதுக்கப்புறம் அப்பயே சொன்னோம் இந்திரியேஷு உபரதேஷ்வபி பிராணவிருத்தே விற்பி வைலட்சண்யாச்சு, செயல் இருக்கே அது பொதுவாக நம்ம தூங்குற சமயத்துல இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது கிடையாது. இந்திரியேஷு உபரதேஷ்வபி இந்திரியங்கள்லாம் உபரதம், வியாபாரமே பண்ணாம ஓய்வு எடுத்துருக்கு. அந்த ஓய்வு கொடுக்கறதுக்கு தான் உடம்புக்கு ஓய்வு இந்திரியங்களுக்கு ஓய்வு, அந்த மாதிரி விசிராந்தி கொடுக்கணும், அதுதான் தூக்கத்தினுடைய பலனே. ஆனா கண்ணு அசந்து போறது சொக்கி போற சமயத்துல நமக்கு சொல்றது புரியாது, நம்மளால பார்த்தாலும் ஒழுங்கா பார்க்க முடியாது. அதே பத்துன்னு நல்லா தூங்கிடுவோம்னாக்க எழுந்துடணும்னு நினைச்சுக்கோங்க, மலர்ந்து இருப்போம், கண்ணு ஃப்ரெஷ்ஷா இருப்போம், புத்துணர்ச்சியோட நம்ம பேசலாம் பார்க்கலாம், புத்தி நல்லா வேலை செய்யும். அதனால இந்திரியங்கள் எப்ப வேலை செய்யும், தூங்கச்சே வேலை செய்யாது, முழிச்சென்றுக்குச்சே தான் வேலை செய்யும். அதனால தூங்குற சமயத்துல இந்திரியங்கள் வேலை செய்யற, அந்த மாதிரி மூர்ச்சா அவஸ்தை மயக்கம் மட்டும் ஊந்துடுறான் அவங்க, அப்ப கூட இந்திரியங்கள் வேலை செய்யல, எதுவுமே வேலை செய்யாட்டா கூட இந்த இது இருக்கு பாருங்க முக்கிய பிராணன்றது அது வேலை செய்யறது. அத சாதிக்கிறார் இந்திரியேஷு பரதேஸ்வபி பிராணவர்த்தேகே, பிராணவர்த்தி இருக்கு, பிராணனுடைய செயல் இருக்கு. இந்திரியங்களுடைய செயல்லாம் இல்லாட்டா கூட பிராணனுடைய செயல்ன்றது இருக்கு. அதனால விருத்தி வைலட்சண்யம் இருக்கு, உற்பத்தி வைலட்சண்யம் பேத சுருதையே சொன்னார். அதுக்கப்புறம் வைலட்சண்யாச்சேன்னு சொன்னதுனால விருத்தி வைலட்சண்யம் செயல், அதனுடைய செயல் காலம் வேற, இதனுடைய செயல் காலம் வேற, இது வேலை செய்யற காலம் வேற, அதனுடைய வேலை செய்யற காலம் வேற. அத மாதிரி அதனுடைய வேலையே வேற. அந்த உபகரணம் எந்த விஷயத்துல உபகரிக்கிறதுன்னா ஞானோத்பத்திங்கிறது இந்திரியங்களுக்கு காரியம். இதுவோ இந்திரியங்களை தரிக்கிறது, உடம்பை தரிக்கிறது, இத மாதிரி விஷயங்களுக்கு இது காரியம். இது ஆகையினால இந்த மாதிரி பேதம் இருக்கு. இந்த பேதம் இருக்கிறதுனால இந்திரியங்கள் வேற பிராணன் வேற, முக்கிய பிராணன்கிறது
அது தனி இந்திரியங்கள் வேற. அதுக்குதான் காரணம் தன்னை சொல்லிட்டோம் அது. அதனால இதுக்கு இந்திரியாதிகரணம் அப்படின்னு இதுக்கு பேருது. ரெண்டு சூத்திரத்தோட சேர்ந்தது. இந்த பாதத்துல இந்த அத்தியாயத்துல கடைசி அதிகரணம் சம்யாமுத்தி திருப்தி அதிகரணம் அப்படின்னு பேரு. இதனுடைய அவதாரிகையோட இன்னைக்கு முடிக்கலாம். சம்யாமுத்தி திருப்தி அதிகரணம், இதோட அர்த்தம் என்ன? சம்யை அப்படின்னாக்க பேரு அப்படின்னு அர்த்தம். மாதிரி மூர்த்தினாக்க உடம்பு அப்படின்னு அர்த்தம். உடம்பு பேரு இதெல்லாம் சிருஷ்டிக்கிறது சொல்றதுக்கோ இல்லையோ, இதுதான் சம்யாமூர்த்தி கிளப்தி. கிளப்தினா சிருஷ்டின்னு அர்த்தம். இந்த சம்யாமூர்த்தி கிளப்தி நாமரூப வியாகரணம் அர்த்தம். நாமரூப வியாகரணமாகிற சிருஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? வியஷ்டி சிருஷ்டின்னு அர்த்தம். அதாவது சமஷ்டி சிருஷ்டின்னு ஒரு சிருஷ்டி, வியஷ்டி சிருஷ்டின்னு இன்னொரு சிருஷ்டி. இந்த சமஷ்டி சிருஷ்டியும் வெஷ்டி சிருஷ்டியும் வேற வேறையா இருக்கும். சமஷ்டி சிருஷ்டின்றது சுத்த தங்கம் மாதிரி, வெஷ்டி சிருஷ்டிங்கிறது கொஞ்சம் தாமரம் கொஞ்சம் பித்தளை இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பண்ணக்கூடிய ஆபரணங்கள் இருக்கு பாருங்க, அதை மாதிரி இது வெஷ்டி சிருஷ்டின்றது. அதாவது பஞ்சீகரண பிரக்கிரியா, பஞ்சீகரணம் பண்ணி அதனால இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறது. நிறைய சொல்ல போற விஷ்ணுபுராண ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போற. அந்த பகவானே அனைத்தையும் சிருஷ்டிச்சுட்டான். முதல்ல பிரகிருதி மகத்து, அதுக்கப்புறம் அகங்காரம். இந்த அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் உற்பத்தி ஆச்சு. சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ச தன்மாத்திரம், ஸ்பர்ச தன்மாத்திரத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரம், அதுல இருந்து தேஜஸ் தேஜஸிலிருந்து ரசதன்மாத்திரம், அதுல இருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்த தன்மாத்திரம், அதுல இருந்து பிருத்வி. எப்படி உற்பத்தி ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் இந்த சாப்திக அகங்காரம் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து இது ராஜச அகங்கார தாமச அகங்காரத்திலிருந்து இந்த இவைகள்லாம் உண்டாச்சு, மாத்திர தன்மாத்திரைகள் மகாபூதங்கள்லாம். சாப்திக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் பத்து மனசு ஒண்ணு, இந்த பதினொன்னு அங்க உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்றது. இது ஸ்ருதியே சொல்றது, அதை வச்சு சொல்றோம். இப்ப என்னன்னா இத மாதிரி சுத்த பூதங்களை பெருமாள் சிருஷ்டிச்சு விடுறாரு. சுத்த பூதங்களை ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து எந்த வசுவையும் பண்ணவே முடியல. எந்த வசுவும் இந்த லோகத்தை பிருத்வியை பார்க்கணும், ஜலத்தை பார்க்கணும்னா பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப சுத்தமா இருக்குது. அந்த சமஷ்டி சிருஷ்டி எப்படி இருக்கும்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. எதுவுமே கலக்கப்படாத வஸ்து, கலக்கப்படாத வஸ்து எப்படி இருக்கும்? அந்த கலக்கப்படாத வஸ்துவை முதல்ல சமஷ்டி சிருஷ்டியில சிருஷ்டிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா எந்த காரியமும் அதனால நடக்கல. ஏன்னா பகவானுடைய சிருஷ்டிக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க பிரஜைகளை உற்பத்தி பண்றது. நம்மள மாதிரி ஜீவராசிகளை உற்பத்தி பண்ணி அவள உபாயங்கள் எல்லாம் அனுஷ்டிக்க வச்சு அவளை நல்ல கதிக்கு ஐஷன் போனோம். அது பெருமாளுடைய திருவுள்ளம். அதுக்குதான் அஜித் அவசிஷ்டான் பிழையே ஜந்து உணவலோக்க ஜாத நிர்வேதா கரணகலையை பரயோகம் விதரசிவழ நாதகருணயத்துவம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் தயாசதகத்தை. அதனால பிரளய திசையில அச்சேதன பிராயமா நாம எல்லாம் இருந்தோம். அதனால தயாதேவிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ ஜீவராசிகள்லாம் இப்படி அச்சேதனம் மாதிரி இருக்கே, இதெல்லாம் உபாயத்தை நொட்டிக்கலையே, உடம்பு சேர்ந்தாதான் ஞானம் உற்பத்தி ஆகும். உடம்பு சேரலைன்னா இந்திரியம் சேரலைன்னா ஞானமே வராது. அதனால இந்த உடம்பெல்லாம் சேராம இருக்குதே, சேராம இருக்கிறதுனால இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணாம இருக்கே அப்படின்னு கஷ்டம் வந்துருத்தான் தயாதேவி. அதனால பெருமாளை விட்டு இதெல்லாம் பண்ண வைக்கிறார். அசித் அவசிஷ்டான் பிழையே ஜந்தூன் அவலோக்க ஜாத நிர்வேதா கருணைக்கே ஒரு கருணை உண்டாயிடுச்சோம். அதனால கரண கலையபர யோகம் விதரசி விடுதையில நாத கருணேத்துவம். கரண கலையபர யோகம் இந்திரியங்கள் முக்கிய பிராணம் இந்த உடம்பு இவைகளுடைய சேர்க்கை, இதுதான் சிருஷ்டிங்கிறது. இதான் எஷ்டி சிருஷ்டி. விதரசி நீ வந்து இத பண்ண வைக்கிற பெருமாளை கொண்டு ஏன்னா நீ விடுதையில நாத கருணை, நீ விஷதேரநாதனான திருவேங்கடமுடையானுக்கு நீ கருணை, ஆகவே நீ வந்து அவனுடைய கருணையா போயிட்டதுனால அவனை கொண்டு எல்லாம் பண்ண வைக்கிற அப்படின்னு சாதிக்கிற.
இப்படி இந்த ஜீவராசிகளை சிருஷ்டிக்கணும் அப்படின்னாக்க சுத்தமான மகாபூதங்கள்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பஞ்சீகரண பிரக்கிரியா, அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டு எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்றது. ஆகாசம் 50% இருக்குது, மீதி 50% என்ன ஆகும்னாக்க இது வாயு 12%, ரூபம் தேஜஸ் இருக்கே அது 12, ஜலம் 12, பூமி பிருத்திவி அது 12. எப்படி இது 50 அது 12 12%, 50 இப்படி ஒவ்வொரு பூதத்தையும் அப்படி பண்றாரு பெருமாள். இத மாதிரி பண்ணிட்டோ அதுக்கப்புறம் சேர்க்க ஆரம்பிச்சாக்க எல்லாம் உற்பத்தி ஆகிறது, அழகா ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து வர்றது. அப்படி கலந்து வர்ற சமயத்துல இது என்ன ஆகுதுன்னாக்க முதல்ல மகா பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சார். அந்த பிரம்மாண்டத்துல சதுர்முக பிரம்மா சிருஷ்டிக்கப்படுகிறார். அவர் தான் ஆதி புருஷன், யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம். அந்த சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். தஸ்மின்னண்டே அபவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா அப்படின்னு ஸ்லோகம் சொல்றது, எல்லாம் வரப்போறது இந்த அதிகாரத்துல சிருஷ்டிக்கிறார். அந்த சதுர்முக பிரம்மாவானவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, அவருக்கு வேதங்களை கொடுக்கிற பெருமாள் கொடுத்து நீயோனிகளை படை என்று நிறைநான் மகனை படைத்தவன் அப்படின்னு அம்மாழ்வார் சாதிக்கிறார். நீ வந்து இந்த பிரபஞ்சத்தை நான் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிடுவோம், நீ இந்த ஜீவராசிகளை நான் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிடுவோம், வெற்றி திருஷ்டிய பண்ணிடு அப்படின்னு இவர் சொல்ற. அதுல இந்த சதுர்முக பிரம்மாவானவன் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம வந்து சிருஷ்டிகர்த்தா பிரம்மா அப்படின்னு சொல்றோம். சதுர்முக பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன இப்ப கேள்வின்னாக்க உண்மையிலேயே இந்த வெட்டு சிருஷ்டியை யார் பண்றா? பெருமாள் பண்றா, சதுர்முக பிரம்மா பண்றானா? பூர்வபக்ஷி சதுர்முக பிரம்மா தான் பண்றான். ஏன் அப்படின்னாக்க அங்க வாக்கியம் இருக்கு, அனேன ஜீவேனாத்மனா அனுப்பவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி அப்படின்னு இருக்கு. சிருஷ்டி பிரகரணத்துல சாந்தோக்கிய பிரகரணத்துல சத்வித்தியில இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அனேன ஜீவேன ஆத்மா, இந்த இரண்யகர்பன் இருக்கானே அவனுக்கு உள்ள பொண்ணுண்டு, அவனை கொண்டு நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால இரண்யகர்பன் தான் இங்க கர்த்தா, அவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். வெட்டு சிருஷ்டிக்கு சமஷ்டி திருஷ்டிக்கு பரமாத்மா வந்துட்டு போட்டோம், வெட்டு திருஷ்டிக்கு இரண்யகர்பன்கிற ஜீவன் தான் சிருஷ்டி கர்த்தா, அவன் தான் வெட்டு திருஷ்டியை பண்ணுகிறான். இது எப்படி அப்படின்னாக்க ராஜா அவத்தன் சொல்றான், சாரேன அனுப்பிரவிஷ்ய பரசைன்யம் சங்கலயானி, நான் ஒற்றர்களை ஆதேசம் பண்ணி உத்தரவிட்டு ஒற்றர்கள் மூலமாக எதிர் சைன்யத்தினுடைய ஸ்திதி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன், எதிரியினுடைய பலம் என்ன அவனுடைய துர்பலம் என்னன்னா தெரிஞ்சுக்கிறேன். இப்ப உண்மையிலேயே அங்க பண்றது யாரு? ராஜா பண்ணலையே, ராஜாவனுடைய உத்தரவு ஆக்ஞன், அதுக்கு அனுகுணமா பண்றதெல்லாம் அந்த ஒற்றர்கள் தான் பண்றான், அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற கொல்லியோ. அந்த மாதிரி இந்த இடத்துல அங்க முக்கிய கர்த்தா யாருன்னாக்க அவாதான், ஒற்றர்கள் தான். வந்து இவன் கிடையாது, ராஜா கிடையாது. ராஜா அவன் ஆதேசம் வண்டி பண்ணுவான், ஆக்ஞம் வண்டி பண்ணுவான், உத்தரவிடுகிறான், பண்றதெல்லாம் அவ. அதே மாதிரி இங்க கூட பரமாத்மா சமஷ்ட திருஷ்டியை பண்ணிட்டு வேட்டு திருஷ்டிக்கு இந்த சதுர்முக பிரம்மாவை கர்த்தாவா நியமிச்சுட்டான். அதனால அந்த சதுர்முக பிரம்மாதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷத்தினுடைய கதி போறது. அதற்கு பதில் அது கிடையாது, இந்த சமஷ்டி சிருஷ்டி வெட்டி சிருஷ்டி எல்லாமே பரமாத்மா தான் பண்றோம். அது ஏன் அப்படின்னாக்க எல்லாம் இவனுக்கு சரீரமா இருக்கு. ஒரு ராமையின பானேன ராவணோ ஹதஹா அப்படின்னு நாம சொல்றோம், ராமேன பானேன ராவணோ ஹதஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றோம். ராமனால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி ராமஹா பானேன ராவணம்
ஹதவான் அப்படின்னு சொல்றோம். ராமன் அம்பை கொண்டு ராவணனை வதம் செய்தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல அம்புக்கு என்ன ஸ்தானம், அந்த மாதிரி ராமனுக்கு என்ன ஸ்தானம் அப்படின்னாக்க, அம்பனுடைய ஸ்தானம்ன்றது ஒரு கருவி, அவ்வளவுதான், ஒரு கருவியா இருக்குது அம்புங்கிறது. அதே ராமன் அப்படின்றது அது என்னது அப்படின்னாக்க, ராமன்றது வந்து கர்த்தாவா இருக்கு, கர்த்தாவா இருக்கிறதுனால ராமன் அதை பண்றான். அத மாதிரிதான் சீதையின இந்த ஜீவனை கொண்டு அகம் நான் வியாகரவான் அப்படிதான் இருக்கு. சேயம் தேவத ஐக்ஷத ஹந்த அகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்யன் அகம்னு ஆரம்பிச்சது. நான் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் இந்த ஜீவனை கொண்டு நாமரூப வியாகரணங்களை செய்கிறேன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால எம்பெருமான் தான் சர்வசரீரி. தன்னுடைய சரீரமான இரண்யகர்ப்பன் சதுர்முக பிரம்மா அவனை கொண்டு சம வெற்றி திருத்தியை நடத்தி வைக்கிறான். உண்மையிலேயே அவன்தான் பிரதான கர்த்தா. இவன் ஒரு கருவி மாதிரி, ஒரு உடம்பு மாதிரி. என் கைதான் அடிச்சது, நான் அடிக்கலன்னு சொன்னா எப்படி, நான் தானே என் கையை கொண்டு அடித்தேன். அதனால எல்லாமே அப்படித்தானே. அதனால இந்த இடத்துல சமட்டி சிருஷ்டியோ வெஷ்டி சிருஷ்டியோ எல்லாத்துக்கும் கர்த்தா எம்பெருமானே. இந்த மாதிரி சதுர்முக பிரம்மான்றதுலாம் கிடையாது அப்படின்னு சாதிக்க போற. மொத்தத்துல இந்த முதல் அதிகரணம் ஜிஜ்ஞாசா அதிகரணம், ஈக்ஷத் அதிகரணத்துல சாஸ்திரம் ஆரம்பம், அதிலிருந்து இப்ப சொல்ல போற சங்கியாமூர்த்தி கிளப்தரிகள பரியந்தம் என்ன என்ன விஷயங்கள் இந்த செயல்கள் இருக்கோ பிரபஞ்சத்துல, அது அத்தனைத்துக்கும் மூல காரணம் எம்பெருமானே. அவன்தான் சர்வகர்த்தா, அவன்தான் உபாதான காரணம், அவன்தான் நிமித்த காரணம், அவனை தவிர்த்து யாரும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அது இங்கே இதனால முடியறது. இந்த அதிகரண விஷயத்த நாளைக்கு தெரிவிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயி நமஹா.